கந்தசஷ்டியில பால் சாப்பிடக்கூடாது. கந்தசஷ்டிங்கிறது முருகனுக்காக இருக்கக்கூடிய ஒரு விரதம். முருகன்கிற நபர் வந்து குறிஞ்சி நிலத்தினுடைய கடவுள் இல்லையா. குறிஞ்சினா என்னது? காடு. காட்டுல பால் கிடைச்சிருக்குமா? முருக வழிபாடுனா முருகன் செய்ததை செய்வதுன்னு அர்த்தம். வழிபாடுனா பூவை போடுறதுன்னு அர்த்தம். வழிபாடுங்கிற தமிழ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க யாரை வழிபடுறீங்களோ அவருடைய குணங்கள் உங்களுக்கு வர்ற மாதிரி செய்யறதுன்னு அர்த்தம். வழிபாடுங்கிற தமிழ் சொல்லுக்கு அதுதான் அர்த்தம். இப்ப முருகனை வழிபடுறீங்கன்னா முதல்ல முருகன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். முருகன்னா யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவருடைய கேரக்டர் என்னன்னு நமக்கு தெரியணும். அந்த கேரக்டர் அவர் என்னென்ன செஞ்சாருன்னு தெரியணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எதையாவது செய்ய முயற்சி பண்ண முடியும். முருகன் பேரை சொல்லி இங்க பால் சாப்பிட்டீங்கன்னா இதுக்கு முருகனுக்கும் தொடர்பு கிடையாது. முருகனுடைய உண்மையிலேயே குறிஞ்சி நிலத்துல வாழ்ந்த முருகனுடைய படத்தை வரைஞ்சு உங்க கையில கொடுத்தா அது முருகன்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. பழைய முருகாற்று படம் இருக்குல்ல, அதை படிச்சுட்டு நீங்க படம் வரைஞ்சிடலாம். சங்க இலக்கியங்களை வச்சு முருகனுடைய தோற்றத்தை வரைஞ்சிட முடியும். அப்படி வரைஞ்சு உங்க கையில அந்த பேப்பரை கொடுத்தால் அதை முருகன்னு நீங்க நம்ப மாட்டீங்க. ஏன்னா அவருக்கு வந்து வேலும் கிடையாது மயிலும் கிடையாது. இது வேற இடத்துல இருந்து வந்தது, பின்னாடி வந்த அட்டாச்மெண்ட்ஸ். இப்படிதான் ஒவ்வொரு கடவுளும் வந்து குழப்பம் அடைஞ்சு நம்மளால குழப்பப்பட்டு ஒரு அதான் ஆன்மீகம் இன்னைக்கு வந்து பெரும் சிக்கலான ஒரு வணிக கூடமா மாறி போயிருக்கு. நிறைய சிக்கல் இருக்கு அதுக்குள்ள. இதெல்லாம் ஒட்டு மொத்தமா வச்சு நம்ம வாட்டு ஓட்டிட்டு இருக்கோம். எல்லா மதங்களும் ஒன்னு ரெண்டு இல்லை, எல்லா மதங்களும். கிறிஸ்தவத்துல 1642 பிரிவுகள் இருக்கு, இஸ்லாம்ல 1100 பிரிவுகள் இருக்கு உலகம் முழுக்க. அன்புமயமானதுன்னு சொல்லுவாங்க இஸ்லாம் இல்லையா. சென்னையில ஒரு அம்மா இறந்துட்டாங்க. அந்த முஸ்லீம்ல இருக்கக்கூடிய ஒரு பிரிவை சேர்ந்த ஒரு நபர், ஒரு பெண்மணி இறந்துட்டாங்க 50 வயசு. அவங்கள கொண்டு போய் ஒரு இடத்துல புதைச்சாச்சு. அவங்க வேற பிரிவுன்னு தெரிஞ்சுன்னா தோண்டி எடுத்து வெளியே போட்டான். அன்பு எப்படி வேலை செய்யப்ப? எல்லா மதமும் நம்ம தான் மனுஷன் தானே. அதனால இப்ப மனிதனுடைய மனநிலை என்னவோ அதைத்தான் இன்னைக்கு உள்ள மதங்கள் பிரதிபலிக்கும். அதனால நான் பொதுவாகவே எல்லா மதங்களையும் ஏறத்தால ஒரு 1000 மதங்கள் இருக்கும் உலகம் முழுக்க. இன்னும் மைனூட்டா போனா நிறைய கூட இருக்கும், நிறைய இருக்கும். இந்தியாலேயும் நிறைய இருக்கு, நிறைய குழுக்கள். அது எல்லாமே போன நூற்றாண்டு வரையும் உருவான அனைத்துமே அவுட்டேட்டட் பிலாசபிஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்ப வாழ்றவங்களுக்கான தத்துவம் அல்ல அது. அது அந்த காலத்துல வாழ்ந்தவங்களுக்காக உருவாக்கப்பட்டது. அது இப்ப அப்டேட் ஆக விட மாட்டாங்க. நீங்க இப்ப திருத்தம் பண்ண முடியுமா? அவங்க மத கோட்பாடுகள் பண்ண முடியாது. ஆனா பண்ண முடியணும். அப்டேட் ஆனாதான் அது வந்து இந்த காலத்துக்கானதான் மாறும். அப்டேட் பண்ண முடியாத எல்லாமே ரொம்ப பழசு. அது இந்த காலத்து நபர்களுக்கு பயன்படுத்த இயலாது. அப்டேட் பண்றதுக்கான நபர்கள் வருவாங்க, ஆனா நம்ம எல்லாம் சேர்ந்து அவங்களை துரத்தி விட்டுருவோம். அதனால யாரு அப்டேட்டர்ஸ் நமக்கு தெரியாது. இப்ப பழச போட்டு எது கட்டு அதவே திருப்பி திருப்பி யோசிச்சுட்டு இருக்கணும். அதுதான் இப்ப அந்த மதங்கள் குழுக்கள் இதெல்லாம் விட்டுட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் புரிந்து கொடுக்கிற நபர்களாக இன்னைக்கு வந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அதுல பர்டிகுலரா இன்னைக்கு இருக்கிற நபர்கள்ல ரெண்டு நபர்களை நான் வந்து பாக்குறேன். ஒன்னு வந்து அமெரிக்கால இருக்கிற எக்கார்ட் டோலே, இன்னொரு நபர் பகவத்தையா. ரெண்டு நபர்கள் தான் இந்த மன சமநிலை குறித்த தெளிவான உண்மையை நேரடியாக சொல்ல விரும்புறவங்க. ஏன் விரும்புறவங்கன்னு சொல்றேன்னா, எக்கார்ட் டோலை விரும்பிட்டு சொல்லாம விட்டுட்டு. எக்கார்ட் டோலையுடைய எண்ணம் சரியா இருக்கு, செயல்ல அது வெளிப்படலை. அவருடைய நூல்கள்ல அவருடைய படிப்படியாக அவர் ஒரு அமெரிக்கருங்கிறதுனால பயிற்சி அடிப்படையில மெடிடேஷனை ஃபார்ம் பண்ணிட்டாரு. மறுபடி போய் சிக்கிக்கிட்டாரு, புதிய சிக்கலை உருவாக்கிட்டாரு. ஆனா பகவத் ஐயா துவங்கின இடத்துல அவர் என்ன உறுதி கொடுத்தாரோ சொல்லிக்கிட்டே இருப்பாரு. மடம் கிடையாது, பயிற்சி கிடையாது, தியான பயிற்சி கிடையாது. அதே விஷயம் தான் இப்ப வரைக்கும். இது கூட பயிற்சின்னு சொல்ல முடியுமா? சந்திப்பு தான் இது, கலந்துரையாடல் தான் இல்லையா? தனித்தனி நம்ம அனுபவங்கள் தனித்தனி. அப்ப இப்படியான ஒரு குழப்பத்துல இருக்கிற சூழல்ல இந்த மனம்ங்கிற விஷயத்துல தெளிவடைஞ்சால் உடம்ப வந்து ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிற முடியும். ஏன்னா உடம்பும் மனசும் ஒரே மாதிரி இயங்குது. ரெண்டுக்குமான மெயின் லிங்க் என்னன்னு பார்த்துடலாம். இப்ப உடம்பினுடைய நேச்சர் அப்படின்னா அது உருவாக்குது, குணமாக்குது. அப்ப நோயை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. நம்ம என்ன செய்யணும்? உடம்பு கேட்கும் போது கொடுத்துடணும். என்ன கேட்கும்? பசி மூலமாக உணவை. அப்ப பசித்து புசி சொல்லி வச்சிருக்காங்க. பசிச்சு சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் வந்து பசியை கண்டுபிடிச்சிடணும். இன்னைக்கு உள்ள குழந்தைகள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல்ஸ், அரசு பள்ளிகள், எங்க போனீங்கனாலும் குழந்தைகிட்ட எப்ப சாப்பிடுவேன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லும்? ஏதோ ஒரு டைம் சொல்லும், மணி அடிச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உள்ள குழந்தைகள் நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது உணர்ந்த பசியை கூட தகவல் அறிவா கூட உணரல.
தகவலா கூட யாரும் சொல்லல, பசினா என்னன்னு தெரியாது. ஒரு ஸ்கூல்ல ஒரு குழந்தை கேட்டுருச்சு, மழைனா என்னன்னு. மழைனா என்னன்னு தெரியாத ஒரு சமூகத்துக்காக மழை வரணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? அது எதுக்கு வரணும்? இயற்கைக்கு குரல் இருக்கு, இயற்கைக்கு உணர்வு இருக்கு, ரிஃப்ளெக்ஷன் தான் இயற்கை. நீங்க கேட்கறது தான் அங்க நடக்கும் இல்லையா? மழைனா என்னன்னு தெரியாது. நான் ரொம்ப அதிர்ச்சியாயி அந்த குழந்தைய உட்கார வச்சு, நீங்க மேல இருந்து எப்படி தண்ணி கொட்டும் அப்படின்னு சொல்றேன். அது இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற குழந்தை சிரிச்சுக்கிட்டே இருக்கு, எப்படி அங்கிள் மேல இருந்து தண்ணி கொட்டும், இதை எப்படி விளங்க வைப்பீங்க? அப்ப அந்த குழந்தை என்ன கேக்குதுன்னா, நான் வீட்டுல எந்திரிச்சு பைப்பத்துறேனா தண்ணி வரும், ஸ்கூல்ல போய் பைப்பத்துறேனா தண்ணி வரும், எல்லா இடத்துலையும் எங்க இருந்து வரும்னா மேல டேங்க் கட்டி வச்சிருப்பாங்க. இப்ப தண்ணி வரணும்னா ஒரு டேங்க் வேணும், ஒரு குளம் வேணும், திருகிறதுக்கு ஏதாவது சிஸ்டம் வேணும். இது எதுவுமே இல்லாம ஓப்பன் ஏர்ல தண்ணி கொட்டும்னா இதுவரை பார்த்ததே இல்லையே. ஏன் பார்த்ததே இல்லைன்னா, வீடு ஏசி, அதை தூக்கி போடு கொண்டு போற ஸ்கூல் வேன் ஏசி, அதை கொண்டு போய் இறக்கி உள்ள வர ஸ்கூல் ஏசி, வெளியே எட்டி பார்க்க முடியாது. எப்பயுமே அது கலங்கலான கண்ணாடி ஓடுதான் இருக்கும். வெளியே மழைன்னு ஒண்ணு பார்த்ததே இல்லாத குழந்தைகள் உலகம் முழுக்க பரவிருச்சுன்னா மழை ஏன் வரணும் இல்லையா? இப்ப அதே மாதிரிதான் பசி தெரியாத சமூகத்துக்காக உணவு ஏன் விளையணும், ஏன் விளையணும்? உணவை தான் நம்ம தான் பிடிச்சா அப்படி ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து சாப்பிட போறோம், ஓவன்ல வச்சு சூடு பண்ணி சாப்பிட போறோம், இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து சப்பாத்தி போட்டு சுருட்டி அமெரிக்கன் சப்பாத்தி வரப்போகுது. ஃப்ரிட்ஜ்ல இருக்கும், நேரா ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் போக வேண்டியதான், எடுத்து ஓவன்ல வச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துடும். மலேசியா அப்புறம் வந்துருச்சு, இங்க வந்துட்டு இருக்கு, சென்னை கூட ரீச் ஆயிடுச்சு. பூரா ப்ராசஸ்டு ஃபுட்டு, அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடலாம். இல்ல வீட்டுல எதுக்கு கிச்சன், கிச்சன் ஒண்ணு தேவையில்லையே. மலேசியாவில் வாழ்ற இந்தியர்கள் எல்லாம் காலையில கிளம்புவாங்க, நேரா ரெஸ்டாரண்ட் போவாங்க, குடும்பத்தோட சாப்பிடுவாங்க, மதிய பார்சல் வாங்கிட்டு ஆபீஸ் போயிருவாங்க, குழந்தைய கொண்டு போய் பேபி சிட்டர்ல கொண்டு போய் ஏதாவது ஒரு தொட்டில தொங்க போட்டு கிளம்பி போயிருவாங்க, நைட்டு திரும்பி ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணுவாங்க, வீட்டுல வந்து தூங்குவாங்க, காலையில இருந்து வேலைக்கு போவாங்க. இந்த சிஸ்டத்துல கிச்சன் ஏதாவது வருதா, உணவு ஏதாவது வருதா, ஏதாவது உற்பத்தி இருக்கா? இது எதுவுமே இல்லைன்னா எதுக்கு வயல்ல விளையணும்? பூரா ரியல் எஸ்டேட் ஆக்க வேண்டியதான், நிறுத்த முடியாது. தேவை உருவாகாமல் அந்த சுழற்சி நிக்காது, நம்ம இந்த சட்டங்கள்ல தடுக்க முடியாது. ஏன்னா இங்க தேவை பேசிக் நீடு வந்து அதை பயன்படுத்துற மனிதன் இருந்து வரணும் இல்லையா? அப்ப ஆரோக்கியத்தினுடைய தேவையும் இங்க நம்ம எங்க தேடுறோங்கிறது தான். அப்ப பசி தெரியல குழந்தைகளுக்கு, பசினா என்னன்னு கேக்குது. அப்ப இந்த பசி தெரியாத ஒரு சமூகம் வந்து நோயாளி சமூகமா தானே இருக்க முடியும், வேற வழியே இல்லையே. பசி தெரியலன்னா நோயாளியா தான் மாற முடியும். அப்ப இங்க பேசிக் நீடு வந்து பசியை தெரிஞ்சுக்கிறது,